ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாட்டி நை கிச்சான இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாம் நம்ம காய்கறி கடைக்கு போனோம்னா எந்த காய் வாங்கினாலும் சரி கடைசியா ஆனால் கொஞ்சம் கொத்தமல்லி கருவுப்புல குடும்பா ஃப்ரீயா அப்படின்னு கேட்டு வாங்குறது நம்ம வழக்கம் ஆமாம் இந்த மாதிரி ஓர வஞ்சனையாக இருக்க கொத்தமல்லியும் கருப்பு பற்றியான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த சமையல் ஓரமாக வைக்கிறது வைக்கிறதா இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் ஆனால் அதுல நிகழும் நிறைய அந்த பலன்கள்லாம் இருக்கு உணவுக்கு நறுமணம் தருமா சுவை தருமா நிறம் தருமா இந்த மாதிரி அது நிறைய அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான் நமக்கு ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப சாப்பிட்றோமா இல்லை நம்ம தூக்கி உரமாக தான் வச்சிடறோம் கரெக்டாக சொன்னேன் நம்ம உரமாக தான் வைக்கிறோம் ஆனால் நம்ம இந்திய உணவுல பயன்படுத்தும் எல்லா காய்கறி வகைக்கும் ஏதாவது ஒரு உடல்நல சக்தி கண்டிப்பாக இருக்குமா இந்த கருவேப்பிலைக்கும் கொத்தமல்லி தலைக்கும் விதி விலைக்கே கிடையாது இதுக்கும் நிறைய பயன்கள்லாம் இருக்கு சமையலுக்கு பயன்படும் எந்த பொருளாக இருந்தாலும் கருவப்பழையும் கொத்தமல்லியும் ஒரு மூலிகை தான்ன்றதை மறந்துடாதீங்க முதல்ல இந்த கொத்தமல்லி தலை எதுக்கு பயன்படுது அதனால என்ன பயின்றதை பற்றி பார்த்துட்றோம் நம்ம உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு தான் சிறுநீரகம் அந்த சிறுநீரகம் நம்ம உடம்புல ரெண்டு இருக்குது அதில் முக்கியமான என்ன ரத்தத்தில் இருக்க கழிவுலாம் வெளியேற்றுறது தான் ஆனால் அது செயல்படாமல் போயிடுச்சுன்னா நமக்கு நிறையா சிறுநீரக நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆமாம் இந்த சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த கொத்தமல்லி ரொம்ப நல்லா உதவுமா சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த ஒரு சில இயற்கையான பொருட்கள்லாம் கூட இருக்குது அந்த வகையில் கொத்தமல்லி தலையும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது கொத்தமல்லியத்தில் சமையலுக்கு மட்டும் பயன்படலை அது வந்து உணவுல இருக்க விஷயத்தை கூட தடுக்குதான் கொத்தமல்லியில் மைக்ரோபியல் கை கால் வலிப்பு ஆன்டி டிப்ரெசன்ட் ஆன்டி மியூட்டாஜெனிக் அது மட்டும் இல்லை அலர்ஜி ஏற்படுற எதிர்க்கிற சக்தியும் இருக்கும் அதிகமாக நல்ல விஷயம்லாம் சிறுநீரகத்து செயல்பாட்டை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உதவுதான் கொத்தமல்லியத்தில் சிறுநீரகங்கள் வராமல் சிறுநீரக பிரச்சனை எல்லாம் வந்து தடுக்குமா வயிற்றுப்போக்கு ஏற்படுற பாக்டீரியாவை அழிக்குமா கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துமா கண் பார்வை திறனை அதிகரிக்குமா கண் தொற்றெல்லாம் சரி செய்யுமா ஜீரண சக்தி கூட அதிகரிக்க இது உதவுதா இது ஒரு சிறந்த டைரி உணவாக கூட இருக்கா அது மட்டும் இல்லை உடல்ல கொழுப்பு எல்லாம் படியுது பாத்தீங்களா அதெல்லாம் கூட தடுக்குதான் கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுமா வாய்ப்புண்ண போக்குமா அது மட்டும் இல்லை ரத்த சக்கர அளவா கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ இந்த கொத்தமல்லி ரொம்ப உதவுமா இந்த கொத்தமல்லியில இவ்வளவு நன்மைகள் இருக்கா ஆமா இந்த கொத்தமல்லியில நிறைய நன்மைகள் இருக்கு இந்த கொத்தமல்லி தண்ணியை செஞ்சு குடிச்சோம்னா சிறுநீரகங்களுக்கு நிறைய பாதுகாப்பு தருமா அதை பத்தி நம்ம கருவப்பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஆமா கொத்தமல்லிக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதே மாதிரி கருவப்பள்ளிக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்கு கரெக்டாக சொன்னேன் நம்ம சாப்பிட்ற உணவுக்க கெட்ட கொழுப்பை குறைக்க கருவேப்பில சாப்பிட்றது ரொம்ப நல்லதான் நோய் தொற்று கூட இது போக்குமா உணவுல சேர்க்கப்படும் கருப்புல சாப்பிட்டு வந்தால் தோளில் ஏற்படும் நோய் தொற்றுலாம் இது குணமாக்குமா அது மட்டும் இல்லை நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்க இது ரொம்ப உதவியாக இருக்குமா ஆமா நம்ம நிறைய பேர் இப்பெல்லாம் உக்காந்தா வேலை செய்கிறோம் இது நம்ம எல்லா சொல்றோம் சொல்கிறோம் அவங்களுக்குலாம் ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கருப்புல சாப்பிட்டோம்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கிருமா கொத்தமல்லி எப்படி சிறுநீரகத்தை பாதுகாக்குதோ அதே மாதிரி இந்த கருவப்பில தினமும் சாப்பிட்டு வந்தா கல்லீரலை பாதுகாக்குமா அந்த செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுமா கொத்தமல்லி மாதிரியே கருவேப்பிலையும் கண்ணுக்கு ரொம்ப நல்லதான் இது பச்சையாவோ இல்லை சா சாப்பாட்லயே சேர்த்து சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்ல உறுதியாக இருக்குமா உடல் உபாதைகள் கூட கம்மி பண்ணுவான் சில பேருக்கு கொமட்டல் வரும் தலை சுட்டெல்லாம் இருக்கும் பாத்தியா அவங்களும் அந்த கரு கருவேப்பிலையை பச்சையா சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடுவான் இது மூல நோய்க்கூட ஒரு நல்ல தான் வயிற்றுப்போக்கு மூல நோயெல்லாம் இருக்குது பாத்தியா அவங்களுக்கு சிகிச்சைக்கு இந்த கருவுப்புலையை வந்து ரொம்ப உகந்த ஆமா கொத்தமல்லிக்கு ஈராவியே கருப்பு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குப்பா சரி இதுக்கு முன்னாடி சொன்னால அந்த கொத்தமல்லி தண்ணி வந்து எப்படி நம்ம சிறுநீரத்தை பாதுகாக்கும் அது ஒன்றும் இல்லை ஒரு கட்டு கொத்தமல்லி இருக்கு அது நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் லெமன் ஜூஸ் போட்டு அந்த தண்ணி பற்றியா நம்ம கொத்தமல்லி தண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கொத்தமல்லி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதை ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா அது வந்து நம்ம பிரச்சனை பிரச்சனைலாம் வராமல் ரொம்ப காப்பாற்றுமா முக்கியமான விஷயம் சிறுநீரகம் செயலிழந்தவங்க இருக்காங்க பார்த்தியா அவங்களாம் வந்து இது சாப்பிடவே கூடாது ஏன்னா கொத்தமல்லி இலையில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது ஆகாதான் ஆமாம் கரெக்டாக சொன்னேன் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால இதே தொடர்பு அதிகப்படுத்திடுமா அதனால் ஹைப்பர்மேமியா ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கான் ஆமாம் கொத்தமல்லியில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது ஆன்டிசெப்டிக் இருக்குது மைக்ரோபியல் இருக்குது அது மட்டும் இல்லை அலர்ஜி எதிர்க்கிற பண்பெல்லாம் அதில் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் கூட அதில் இருக்கான் விட்டமின் பி டுவெல் இருக்குது விட்டமின் பி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லை வைட்டமின் பி சி வைட்டமின் ஏ கே பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய வைட்டமின் சொல்லிட்டே போகலாம் இந்த கொத்தமல்லி தண்ணி சிறுநீரக நோயோட மட்டும் போராடாம நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவாங்க அதனால சிறுநீரகத்தில் உள்ள நச்சை வெளியேற்றது இந்த கொத்தமல்லி சாத்த வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதான் இதுவும் ரொம்ப இயற்கையானது கூட இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்ல விஷயத்த கேட்டிருக்கான் நம்ம தினமும் ஒதுக்கி வைக்கிற கொத்தமல்லி கருவு பிள்ளையில இவ்வளவு நன்மைகள் இருக்குன்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறோம் பா மறக்காம இதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணு அவங்கள மறக்காம லைக் பண்ண சொல்லு கமெண்ட் பண்ண சொல்லு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு கண்டிப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாங்க போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்பதான் வரும் பை ஃப்ரெண்ட்ஸ்